வணக்கம். இந்த காணொலியிலேருந்து நம்ம நாட்பட்ட காய்ச்சல் அதுக்கான தீர்வை பார்க்கலாம். நம்ம பொதுவாக காய்ச்சல்னால் 3-1 வாரம் வரைக்கும் இருக்கும். ஆங்கில மருத்துவத்துலேயும் பார்த்திங்கன்னா 3-1 வாரத்துக்கு தான் மருந்து கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வந்து இயற்கை மருத்துவ முறையில் வந்து இதை சரி பண்ணணும்னா சளி இருமல் அதோட காய்ச்சல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க, சாத்துக்குடி, ஆரஞ்சு, எலுமிச்சை இதெல்லாம் வந்து ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டே இருந்தாலே நமக்கு வந்து சீக்கிரமாக சரியாயிடும். காய்ச்சல் வந்து எதுக்கு வருதுன்னா, நம்ம உடம்பில் கழிவுகள் நிறையா சேர்ந்துருச்சுன்னா அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறக்காக நம்ம உடம்பு வந்து வெப்பநிலையை உயர்த்தும், அதுக்கு தான் வந்து காய்ச்சல் வருது. அதனால் வந்து காய்ச்சல் நல்லது தான். குடலில் வந்து நிறையா கழிவுகள் இருந்தாலும் காய்ச்சல் வந்து நாள்பட்டு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த குடலில் இருக்க கழிவுகளை வந்து வெளியேற்ற முடியாமல் காய்ச்சல் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். இதுக்கு வந்து என்ன காரணம்னா, இந்த பசையுள்ள பொருட்கள், பால் பொருட்களில் வந்து எண்ணெய், நெய், வெண்ணெய், இந்த சீஸுன்னு சொல்கிற பாலாடக்கட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா குடலில் ஒட்டிகிட்ருக்கும். இதை வந்து நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டில்லையோ நீங்கள் வந்து இந்த பொருட்களை வந்து ஊற்றி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அதை கவுத்திட்டு காலி பாட்டில் வைங்க. அந்த காலி பாட்டிலில் எந்த அளவுக்கு ஒட்டியிருக்கு அந்த நெய், எண்ணெய், வெண்ணெய், பாலாடக்கட்டி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குடலும் இதே நிலைமையில் தான் இருக்கும். நம்ம குடலும் நம்ம மலம் கழித்தாலும் உட்புற சுவர்களில் வந்து இதே நிலைமையில் தான் வந்து கழிவுகள் ஒட்டிகிட்ருக்கும். அதை வெளியேற்றுறதுக்கு தான் வந்து விஷ காய்ச்சல் வருது. அப்போ வந்து இதுக்கு தீர்வு என்னென்னா, வந்து நம்ம இயற்கை உணவு சாப்பிட்றது ஒரு தீர்வுனாலும் ஏற்கனவே இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறக்கு என்ன பண்ணலாம்னா எனிமா எடுக்கலாம். எனிமா வந்து பெரும்பாலும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இயற்கை மருத்துவத்தில் வீட்டில் எடுக்கிறவங்க வந்து நின்றுட்டு தான் எடுக்கிறாங்க. இதை வந்து நம்ம படுத்துட்டு, அப்புறம் இந்த குழந்தைகள் தூங்குகிற பொசிஷன்னு சொல்லுவாங்க, தலையை வந்து கீழே வச்சுட்டு இடுப்பை தூக்குனாப்பில், இந்த ரெண்டு பொசிஷன்லையும் எடுத்து பார்த்தோன்னா வந்து நமக்கு நாட்பட்ட கழிவுகள் வந்து போயிடும். நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி எனிமா எடுத்துட்டோ இல்லை மலம் கழிச்சிட்டோ அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி எனிமா எடுத்தோன்னா நம்மளால் கூட கொஞ்சம் நேரம் அடக்கி வைக்க முடியும். 15-20 நிமிஷம் வரைக்கும் தண்ணியை அடக்கி உள்ளே வச்சோன்னா அந்த கழிவுகளை வந்து தண்ணி வந்து நல்லா அலசிட்டு வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். அதே மாதிரி அடி வயிற்று உஷ்ணமும் நமக்கு தணிஞ்சிரும். இதனால் நம்ம குடிக்கிறக்கு எந்த தண்ணி யூஸ் பண்ணுறோமோ அதே தான் வந்து நம்ம எனிமா எடுக்கிறக்கும் யூஸ் பண்ணணும். அடி வயிற்றில் இருக்கிற முக்கிய உறுப்புகளான கல்லீரல், மண்ணீரல், கிட்னி, சிறுகுடல், பெருங்குடல், வயிறு, கணையம் எல்லாமே வந்து நமக்கு குளிர்ச்சி அடைகிறதுனால காய்ச்சலும் வந்து சீக்கிரமாக இறங்கிடும். ஈர துணி பட்டியும் போடலாம், நமக்கு மார்பு கீழேருந்து இடுப்பு வரைக்கும், அப்புறம் நெற்றிலையும் போடலாம் காய்ச்சல் இருக்கும்போது. ஆனால் ரொம்ப குளிர்காலத்தில் வந்து உடல் வந்து ரொம்ப குளிர்ச்சி அடையாமல் பார்த்துக்கணும். இப்போ வந்து ஆங்கில மருத்துவத்தில் வந்து நமக்கு என்னென்னா, அந்த மருந்துகள் கொடுக்கும்போது நம்மளோட வெப்பநிலை வந்து சடனாக இறங்குற மாதிரி பார்த்துக்குவாங்க. அதாவது டக்குன்னு காய்ச்சல் இறங்கிரும். இதனால் வந்து உடலுக்கு ரொம்ப தீங்கு தான் விளையும். இது சில சமயங்களில் மரணங்கள் வரைக்கும் கூட போகலாம். அதனால் வந்து அந்த மாதிரி டக்குன்னு வந்து ஆங்கில மருத்துவம் கொடுத்து காய்ச்சலை வந்து இறக்கக்கூடாது. இப்போ வந்து இயற்கை உணவு, இயற்கை பழச்சாறுகள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் நம்ம காய்ச்சலுங்கும் போது பார்த்திங்கன்னா, நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், காய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கும். அந்த உஷ்ணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி நார்மலான உடல்நிலைக்கு வர்றதை வந்து நம்மளால் உணர முடியும். இன்னொன்று என்னென்னா, நம்ம ஆங்கில மருத்துவத்தில் வந்து ஒரு காய்ச்சலை சரி செஞ்சோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்ச்சல் சரியானதுக்கப்புறம் உடல் பலவீனமாக இருக்கும். இப்போ பொதுவாக உடல் டெங்கு காய்ச்சல் இந்த மாதிரி காய்ச்சல் வந்தவங்களாம் சொல்கிறத உணரலாம், இந்த மாதிரி காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் எனக்கு மூட்டு வலி வந்துருச்சு, இந்த மாதிரி காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் நான் பலவீனமாகிட்டேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இயற்கை மருத்துவத்துலேயும் இயற்கை உணவுலேயும் வந்து ஒரு காய்ச்சலை நம்ம அதுக்கப்புறமா வந்து அந்த காய்ச்சல் வந்து சரியான பிறகு நம்மளுடைய உடல்நிலை வந்து மேலும் நல்லா இருக்கிறத நம்மளால் உணர முடியும். முதல் இருந்ததை விட வந்து நம்மளுடைய ஆற்றல் மேம்பட்டு விளங்குவதை வந்து உணர முடியும். அதே மாதிரி விட்டு விட்டு காய்ச்சல் வர்றதுக்கு காரணம் வந்து என்னென்னா, நம்ம நடுநடுவில் சமைத்த உணவு சாப்பிட்றது. இப்போ ஆவியில் வெந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு இட்லி, அப்புறம் எண்ணெய் இல்லாத ஐட்டம் தானேன்னு சொல்லிட்டு கஞ்சி, அப்புறம் ரசசாதம் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. இதுக்கு தொட்டுக்கிறக்கு ஊறுகாய் வர வச்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா வந்து காய்ச்சல் சரியாகிறதுக்கும் லேட்டாகும், காய்ச்சல் விட்டு விட்டும் வரும். அதனால் பழங்கள் மற்றும் பழச்சாறுகள் காய்ச்சல் போது சாப்பிட்றது தான் சரியான முறையாக இருக்கும்.
இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி காய்ச்சல் இருக்கும்போது நம்ம வந்து கொட்டை பருப்புகள் சாப்பிடக்கூடாது. பாதாம், முந்திரி, தேங்காய் இந்த மாதிரி கொட்டை பருப்புகள் வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்குங்கிறதுனால கொட்டை பருப்புகளை தவிர்த்துட்டு எளிதில் ஜீரணமாகக்கூடிய பழங்கள் மற்றும் பழச்சாறுகள் தான் சாப்பிடணும். அதுவும் வயிறை வந்து அடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா வந்து பழச்சாறுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு பழங்களாக சாப்பிடணும். பிரம்மச்சரியம் கடைபிடித்திருப்பவர்களுக்கு வந்து இந்த காய்ச்சல் வந்து சீக்கிரம் சரியாயிரும். இந்த காய்ச்சல் இல்லை, எந்த உடல்நிலை வந்து பலவீனமாக இருந்தாலுமே நமக்கு பிரம்மச்சரியம் கடைபிடிக்கும் போது வந்து சீக்கிரமாக வந்து உடல்நிலை முன்னேறுவதை தேறுவதை உணரலாம். இயற்கை, இனிமை, இன்பம், இயல்பு, பிரம்மச்சரியம், பேரின்பம், பரவசம், பிரம்மாண்டம்.